Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு video அப்படினு dandruff பத்தி தான் பார்க்க போறோம். So மூணு simple remedy, அதுல நீங்க எது வேணா choose பண்ணிக்கலாம். Depending upon உங்களுக்கு எவ்வளவு சிவியரா வந்து dandruff இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க choose பண்ணிக்கலாம். So இத பத்தி further-ஆ தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா then please continue watching. Okay friends, so first remedy வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த white flakes சில பேருக்கு வரும். Dandruff மாதிரி இருக்காது, like அந்த scalp கூட ரொம்ப ஒட்டி இருக்காது. But அது பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த flakes வந்து white flakes வந்து நிறைய இருக்கும். Plus உங்களுக்கு அந்த t-shirtல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால அத பார்க்க முடியும். அது வந்து dandruff கிடையாது. அந்த white flakes அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா dryness-னால வரும். அப்படி இல்லனா வந்து dandruff-ஓட starting stage அப்படினு சொல்லலாம். So அதுக்கு வந்து சிம்பிள் ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா apple cider vinegar தான். இது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஆனா அது எத்தனை பேர் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. சோ எவ்ரி டைம் நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது இது நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு மக் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த மூடி அந்த எந்த ஆப்பிள் சைடர் வினிகர் நீங்க வாங்குறீங்களோ அதுல மூடி இருக்கும் இல்லையா. சோ அந்த மூடியில வந்து ஒரு மூடி நீங்க வந்து இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா டைல்யூட் பண்ணிடணும். டைல்யூட் பண்ணிட்டு நீங்க கம்ப்ளீட்டா ஹேர் வாஷ் முடிச்ச உடனே கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி போட்டு நீங்க வந்து உங்க தலையை வந்து ரின்ஸ் பண்ணிருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்க வந்து நார்மல் வாட்டர் போடணும்னு அவசியம் கிடையாது. சூப்பரான ரெமெடி. உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெமெடி நீங்க ட்ரை பண்ணலாம். எவ்ரி வாஷ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி அது ரொம்ப வந்து ஜாஸ்தியா நான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஹேர் வாஷ் பண்றாளா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வீக்லி மேக்ஸிமம் டுவைஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நீங்க ஹேர் வாஷ் பண்றாளா இருந்தா டெய்லி இதை யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி டுவைஸ் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் பிளேக்ஸ் ப்ராப்ளமே இருக்கு. சோ எந்த வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்குறது அப்படின்ற உங்களுக்கு டவுட் இருக்கும், எந்த பிராண்ட் வேணா நீங்க வாங்கிக்கோங்க. பட் வித் மதர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பாத்துட்டு வாங்குங்க. அதான் பியூரஸ்ட் ஃபார்ம். அது இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. அதுதான் மேக்ஸிமம் பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். நான் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன், பிராகோடது. இது நான் ஒரு வாட்டி வாங்கிட்டேன்னா எனக்கு கண்டிப்பா வந்து மினிமம் 1 இயர் வரும். இப்ப பாருங்க, நான் இப்போ ஒரு 4-5 மந்த்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் நான் வாங்கி. இவ்வளவுதான் வந்து காலியா இருக்கு எனக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 6-7 மந்த்ஸ் தாராளமா வரும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இந்த ஒரு மூடி தான் நான் எடுப்பேன். எடுத்துட்டு லாஸ்ட் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா இது நான் கலந்துட்டு அதை வந்து நான் ஹேருக்கு யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஹேர். பிளஸ் உங்களுக்கு அந்த பிளேக்ஸ் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த பிராண்ட் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த பிராண்டா இருந்தாலும் ஓகே, பட் வித் மதரோட வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செகண்ட் ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஜாஸ்தியா இருக்கு, டேண்ட்ரஃப் வந்து பாத்தீங்கன்னா போகல, எனக்கு வந்து கொஞ்சம் இச்சினஸ் இருக்கு அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ரெமெடி நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல கொஞ்சம் வேலை இருக்கும், அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ண சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப டேண்ட்ரஃப் இருந்தா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நிறைய டேண்ட்ரஃப் இருக்கு, உங்களுக்கு வந்து இச்சினஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ரெமெடியில நம்ம யூஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சோப் பண்ணி வச்சிருக்கேன் வெந்தயம். வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு 20-30 சீட்ஸ் வந்து நீங்க போட்டுட்டு நைட் வந்து ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து என்ன பண்ணணும்னா இதை நீங்க அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை அரைச்சு நீங்க போட்டீங்கன்னா என்ன பிரச்சனைனா அது முடியல போயிட்டு அங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆயிக்கும். சோ நீங்க அது பண்ணாம இந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா பஞ்சுல வந்து டிப் பண்ணிட்டு நீங்க தலை ஃபுல்லா அந்த வந்து தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேல்ப்ல நீங்க தடவணும். ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. மசாஜ் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து டேண்ட்ரஃப் இருக்குன்னா அது எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சிடும். சோ அதனால வந்து ஜஸ்ட் பஞ்சுல எடுத்து நீங்க அப்படியே ஒத்தி 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 தலை ஃபுல்லா நீங்க ஸ்கேல்ப் ஃபுல்லா போட்டுக்கோங்க, வெறும் இந்த தண்ணி மட்டும். சோ இது பண்ணிட்டு இது கூட ஒண்ணு பண்ணணும். அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து கிடைக்கல. நீங்க இந்தியால இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். சோ நீங்க இந்த பேக் போட்டுட்டு, பேக்னா அந்த தண்ணி வந்து நீங்க ஸ்கேல்ப் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்க குளிப்பீங்க இல்லையா. சோ ஹேர் வாஷ் பண்ணும் போது அந்த தண்ணியில வந்து நீங்க ஆல்ரெடி முந்தா நாளே நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கெட் ஃபுல்லா தண்ணி புடிச்சிட்டு அதுல வந்து நீம் லீவ்ஸ் போட்டுருங்க. நீம் லீவ்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல போட்டுருங்க. சோ அந்த தண்ணியில தான் நீங்க ஹேர் வாஷ் பண்ணணும். அப்படி இல்ல இன்னும் எஃபெக்டிவா இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா நீம் லீவ்ஸ் எடுத்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா அரைச்சிருங்க. நீங்க வந்து மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு மாதிரி செமி லிக்விடா வரும் அந்த அந்த லிக்விட வந்து பாத்தீங்கன்னா நீங்க தண்ணியில போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு நீங்க நைட்டு கலந்து வச்சிட்டீங்கன்னா நீங்க மார்னிங் எழுந்து பாத்தீங்கன்னா அப்படியே அது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப ஹெவியான பார்ட்டிகல்ஸ் இருந்தா கீழே வந்து செட்டில் ஆயிடும். அதை விட்டுருங்க, அதை திருப்பி கலராதீங்க. மேல இருக்கிற தண்ணியை மட்டும் நீங்க வந்து தனியா இன்னொரு ஒரு பக்கெட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த தண்ணியை நீங்க யூஸ் பண்ணலாம். பயங்கர எஃபெக்டிவா இருக்கும், பட் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் இதுல. பட் ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கியூர் ஆகும், நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா
இந்த ரெண்டு ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா பண்ணுங்க, அப்பதான் அதோட மேக்ஸிமம் பெனிஃபிட் இருக்கும். அதனால இது சிங்கிள் ரெமெடியா நான் சொல்றேன். சோ தேர்ட் ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா, பட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிவியரா இருக்கு, உங்களுக்கு இமீடியட்டா வந்து உங்களுக்கு ஒரு கியூர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஒரு லோஷன் வந்து ட்ரை பண்ணலாம். இது எனி மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நான் அமேசான் லிங்க் உங்களுக்கு கீழே தரேன். இது வந்து பாத்தீங்கன்னா நோ ஸ்கர்ஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால நான் ஷேர் பண்றேன். பட் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு கன்சர்னிங்கா இருந்ததுன்னா சின்னதா ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி சின்ன ஒரு இடத்துல ஸ்கேல்ப்ல பண்ணிட்டு அது உங்களுக்கு அலர்ஜி எதுவும் வரலன்னா நீங்க கண்டினியூ பண்ணி இதை யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் டைரக்டா சஜஸ்ட் பண்ணதுனால நான் வந்து யூஸ் பண்ணேன். சோ நீங்க ரிவ்யூஸ் பாக்கலாம், இல்ல நீங்க இது மாதிரி சிமிலர் ப்ராடக்ட் இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம். தட்ஸ் அப் டு யூ. பட் நீங்க வந்து லாங் ரன்ல இதை கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் அஞ்சு வாஷ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு மிச்சம் ரெண்டு ரெமெடி இருக்கு இல்லையா, அந்த ரெமெடியை வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இது எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு வாஷ் கூட நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை, ஒரு மூணு வாஷ்லயே உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்க அந்த நேச்சுரல் ரெமெடி நீங்க யூஸ் பண்ணலாம். பிளஸ் உங்களுக்கு சப்போஸ் டேண்ட்ரஃப்னால நிறைய முடி கொட்டி போச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹேர் பேக் நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த லிங்க் நான் கார்ட்ஸ்ல போடுறேன், அது ரொம்ப நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ அதே மாதிரி நீங்க இது மூணு ரெமெடியில ஏதாவது ரெமெடி ட்ரை பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, சோ தட் மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.